தமிழ் சினிமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்த ஒரு மூவினா அதுதான் பொன்னியின் செல்வன் இந்த படத்தில் தமிழ் நட்சத்திரங்களாக இருக்கிற விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி விக்ரம் பிரபு உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த மூவிய ரொம்பவே பிரம்மாண்டமா இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மணிரத்னம் டைரக்ஷன்ல இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த படத்துல நடிக்கிற ஒவ்வொரு நடிகருக்கும் தனிப்பட்ட கதாபாத்திரத்தை மணிரத்னம் கொடுத்திருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஹீரோ ஹீரோயின்ஸும் நடிப்பு திறமையை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துல ரொம்ப நாளா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த நிலையில இந்த படத்தோட போஸ்டர்ஸ் இப்ப இந்த படக்குழு வெளியிட்டு இருக்காங்க அண்ட் அந்த போஸ்டர் கூட சேர்ந்து இந்த படம் செப்டம்பர் முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் படக்குழு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா சோஷியல் மீடியா பேஜஸ்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடிச்சிருக்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பொன்னியின் செல்வன் படம் பி எஸ் ஒன் பி எஸ் டூ ரெண்டு பாகமா ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்தடுத்து போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ண பொன்னியின் செல்வன் படக்குழுவை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் அதுல ஒரே ஒரு போஸ்டரை பார்த்து மட்டும் நெட்டிசன்கள் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க எல்லாரையுமே பார்த்து ஆச்சரியப்பட வச்சிருக்கிறது நடிகர் விக்ரம் அவர்களுடைய அந்த போஸ்டர் தான் இந்த ஒரு போஸ்டர் பாக்கிறதுக்கு மார்ப் செய்யப்பட்ட ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமா அந்த ஒரு போஸ்டரை பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு போஸ்டர் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து த்ரிஷா ஐஸ்வர்யா ராய் அண்ட் கார்த்தி ஜெயம் ரவி இவங்களோட போஸ்டர் எல்லாம் கூட ரிலீஸ் ஆகியிருக்கு அண்ட் இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரசிகர்கள் விக்ரமோட அந்த போஸ்டர் மட்டும் மார்ப் செய்யப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க